அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் 2021 மற்றும் 2022 ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க உள்ளோம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். மறக்காமல் அருகில் உள்ள பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும். பொன்னவன் மன்னவன் என பலவாறு புகழப்படுகின்றார் குரு பகவான். இவர் வருகின்ற நவம்பர் 13 தேதி அன்று மாலை 2:48 மணி அளவில் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு முழுமையாக பெயர்ச்சி அடைகின்றார் என ஆலங்குடி குருபகவான் கோயில் சார்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த பெயர்ச்சியின் காரணமாக பலவிதமான நன்மைகள் நடைபெற உள்ளன. ஏப்ரல் 12 தேதி அன்று காலை 10:46 மணிக்கு ராகு கேது பெயர்ச்சியும் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது ரிஷபத்தில் உள்ள ராகு பகவான் மேஷத்திற்கும் கேது பகவான் விருச்சிகத்தில் இருந்து துலாத்திற்கும் பெயர்ச்சி அடைய உள்ளனர். இதனால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை நீங்கள் அடைய இயலும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. மகரத்தில் நீச்ச நிலையில் இருந்து வருகின்ற குரு பகவான் கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைவது அனைவருக்குமே சிறப்புதான். மகரத்தில் சனி பகவான் ஆட்சியில் இருக்க உள்ளார். அவரே கும்பத்திற்கும் அதிபதி ஆவார். அவர் ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தால் குரு பகவான் வழங்கும் பலன்கள் சீராக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. மேலும் கும்பத்தில் இருக்க உள்ள குரு பகவான் அங்கிருந்து கொண்டு மிதுனம், சிம்மம் மற்றும் துலாம் ராசிகளை பார்க்க உள்ளார். மகரத்தில் இருக்கின்ற சனி பகவான் மீனம், கடகம் மற்றும் துலாம் ராசிகளை பார்க்க உள்ளார். உங்கள் ராசிக்கான பலன்களை தற்பொழுது பார்ப்போம். சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் சனி பகவான் இருக்கின்றார். உங்கள் ராசியில் குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்க உள்ளார். உங்கள் ராசிக்கு 3 இடமான மேஷத்திற்கு 2022 ஆண்டு நடைபெற உள்ள ராகு கேது பெயர்ச்சியில் ராகு பகவான் பெயர்ச்சி அடைய உள்ளார். உங்கள் ராசிக்கு 9 இடமான துலாம் ராசிக்கு கேது பகவான் பெயர்ச்சி அடைய உள்ளார். கும்ப ராசியில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2 இடத்திற்கும் 11 இடத்திற்கும் அதிபதி ஆவார். அவர் உங்கள் ராசிக்கு 5 இடம், 7 இடம் மற்றும் 9 இடங்களை பார்க்க உள்ளார். இதனால் மனதில் ஒருவித குழப்பங்கள் ஏற்படலாம். எனவே மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளவும். தொடர்ந்து தியானம் முதலியவைகளை செய்வது நல்லது. கோயில்கள், புனித ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படும். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி அளிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி இந்த முறை நீங்கள் புதிய தெம்புடன் உலா வருவீர்கள். செய்கின்ற செயல்களில் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல திருமண வரன்கள் அமையும். உங்கள் துணையின் மூலம் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள். ஒப்பந்தங்களில் நல்லதொரு லாபத்தை நீங்கள் அடைய இயலும். புதிய சொத்துக்கள், வாகனங்கள் முதலியவைகளை வாங்கும் பாக்கியமும் ஏற்படும். உங்கள் தந்தையின் பொருட்கள் உங்களை வந்தடையும் வாய்ப்புகள் உண்டு. உங்கள் தந்தையின் அருளும் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும். பேசும் பொழுது நிதானம் தேவை. தேவையற்ற வார்த்தைகளை வெளியில் விட்டுவிட வேண்டாம். வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு முன்னால் யோசித்துக் கொடுப்பது நல்லது. எதிரிகளை ஒரு வழியாக உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவீர்கள். எதிரிகளால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொல்லை என்பது இருக்காது. கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன் சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்யவும். உங்கள் தந்தையுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது சகல விதத்திலும் ஏற்றத்தையே தரும். ஆக மொத்தம் இந்த குரு பெயர்ச்சியில் உங்கள் கும்பராசிக்கு 100%க்கு 91% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டினையும் சித்தர் வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், திருவிழாக்கள் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். அருகில் உள்ள ஜாயின் பட்டனை கிளிக் செய்து நம்முடைய குழுவில் இணைந்து பயன்பெறவும். நன்றி. Subscribe, like, comment, and share.